Udayam Double Delight White Shirts. One packil, two white shirtigal. Rupai 699 mattume. For more update about films, subscribe to IndiaGlitz. Bigg Boss வீட்டோட ரெண்டாவது நாள் முதல் டாஸ்க்லயே அனிதா சம்பத் எமோஷனல் ஆகி கண் கலங்கிட்டாங்க. இன்னைக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் வீக்கோட எவிக்ஷன் நாமினேஷனுக்கான ஒரு ஒத்திகையா நேத்திக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாருல, ஹார்ட்ஸ் அண்ட் ஹார்ட் பிரேக்ஸ்னு சொல்லி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்க ஹார்ட் கொடுக்கலாம். யார் கூட சரியா செட் ஆகலன்னு ஃபீல் பண்றீங்களோ, யார் உங்களை அட்ராக்ட் பண்ணலையோ அவங்களுக்கு நீங்க ஹார்ட் பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சிருக்காருல. அதுல அனிதா பேசும்போது நிஷாவுக்கு ஹார்ட் கொடுக்கறாங்க. அண்ட் அதுக்கான ரீசன் அவங்க சொன்னதுதான் கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. நிஷாவை பார்க்கும்போது அனிதாவுக்கு அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கான். அவங்க அம்மா ரொம்ப டார்க்காக இருப்பாங்களாம், அதனாலேயே ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்களாம். அனிதாவோட ஸ்கூல் காலேஜோட பேரண்ட்ஸ் மீட் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்குமே போக ரொம்பவே ஹெசிடேட் பண்ணுவாங்களாம். அவங்க ஜுவல்ஸ் போட்டால் அவங்களோட கலர் இன்னும் டார்க்காக தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். பட் அந்த டார்க் அப்படிங்கிற விஷயத்த எங்கேயுமே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாமல் அதை அப்படியே காமெடியாக மாற்றி எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஸ்டாராக நிஷா இருக்காங்க. இந்த விஷயத்த எங்கள் அம்மா நிஷா கிட்டேருந்து பார்த்து கற்றுக்கணும், அதுக்காக நிஷாவுக்கு நான் ஹார்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பயங்கர எமோஷ்னலாக ப்ரோமோலியே கண் கலங்கி அனிதா பேசுகிறாங்க. அனிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சரி, வெளியே இன்டர்வியூஸ் கொடுக்கும்போதும் சரி, தான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு அண்ட் இந்த லெவலுக்கு வரைக்கும் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன். அண்ட் காலேஜ் படிக்கும்போதே பார்ட் டைம்ஸ் எல்லாம் பண்ணி தன்னோட எஜுகேஷனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதா அவங்களோட சுச்சுவேஷனை யதார்த்தமாக ஷேர் பண்ணுவாங்கல்ல. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ பிக் பாஸ் வீட்லேயும் அவங்க அம்மா பற்றின ஒரு விஷயத்த ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க போல. சரி, இந்த டாஸ்கில் ஆல்ரெடி சிவானி வேற ரொம்ப அப்செட்டாக இருக்காங்கல்ல, அந்த வீட்லேயே அதிகமான ஹார்ட் பிரேக்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதில் தான் சிவானி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கிற மாதிரியும் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஜாலியாக இருங்க சிவானி, உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில், அவங்கெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாலாஜி அண்ட் சோம் சிவானியை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சிவானிக்கு இந்த ஹார்ட் பிரேக்ஸ் அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்குது. எந்த கேம் ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன வருதோ அந்த விஷயத்தை தான் நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி ஆரிக்கிட்ட சிவானி சொல்கிறாங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரி, நீங்கள் டெய்லியும் 4 o'clock சில வீடியோஸ் அப்டேட் பண்ணுறீங்கல்ல, அதை பார்க்க ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்கல்ல, என்ன ஆகணுங்கிறதுக்காக அதை போடுறீங்கன்னு சொல்லி ஆரி சிவானி கிட்ட கேட்குற மாதிரி ஒரு ப்ரோமோ கம்ப்ளீட் ஆகுது. இதை வச்சு ஆரி ஏதோ சிவானி கிட்ட அவங்களோட ஹார்ட் ஃபோட்டோஷூட் பற்றி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு யோசிக்கவே முடியாது. ஏன்னா அந்த டோனில் அவர் கேட்கல அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷன் பார்க்கும் போதே புரியுது. மேபி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் என்ன நினச்சி உள்ள வந்திருக்கீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரியும் சிவானியை கன்சோல் தான் பண்ண போறாருன்னு தோணுது. பட் அதிகமான ஹார்ட் பிரேக்ஸ் வாங்கினதுனால உள்ள சிவானி வேணா அப்செட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த ஹார்ட் பிரேக்ஸே வெளியே சிவானிக்கு நிறைய ஹார்ட்ஸ் வாங்கி கொடுத்துருச்சு. நேற்றுக்கு ஷோ பார்த்துட்டு நீங்கள் யாருக்கு ஹார்ட்ஸ் அண்ட் ஹார்ட் பிரேக்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது புவனேஸ்வரன், ரோசி, அன்பு, டெய்லி ஸ்டேட்டஸ், ஜெகன், பூஜா, ராஜு, பிரியா, ஹேமலதா, ராக்கி நைட்ஸ்னு பல பேர் சிவானிக்கு உங்களோட ஹார்ட்ஸை கொடுத்துருக்கீங்கல்ல. அதே மாதிரி மீனா, ரோஷினி, வாணி, தினேஷ், அப்துல், ஃபாத்திமா, சுல்தான், தினேஷ், தேவியலா, அனிதா மாதிரி நிஷாவுக்கு உங்களோட ஹார்ட்ஸை கொடுத்துருக்கீங்கல்ல. அதே மாதிரி இன்னைக்கு ப்ரோமோல சிவானி அண்ட் அனிதா ஃபீல் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்ல வித்யா என் கூட ஷேர் பண்ணுங்கள்.